The one and only, Bodhisali. Bodhisali and Raphael, shirts and trousers. இனி தமிழ்நாடு எக்ஸ்பிரஸில் சில செய்திகளை விரைவாகவும் சுருக்கமாகவும் பார்க்கலாம். சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் தமிழகத்தில் லாட்டரி அதிபர் மார்டின் மற்றும் அவரது உறவினருக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். தமிழகம் உட்பட பல்வேறு மாநிலங்களில் லாட்டரி விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டிருந்ததாலும் சிக்கிம், மேற்கு வங்கம், கேரளா போன்ற மாநிலங்களில் லாட்டரி விற்பனை சில விதிகளுக்குட்பட்டு அனுமதிக்கப்பட்டு வருகிறது. இந்த லாட்டரி விற்பனையில் மார்டின் என்கிற கோவையைச் சேர்ந்த தொழிலதிபர் முக்கிய நபராக இருந்து வருகிறார். கடந்த 2019 ஆண்டு லாட்டரி அதிபர் மார்டினுக்கு சொந்தமான இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். அதன் அடிப்படையில் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வழக்கில் லாட்டரி அதிபர் மார்டின் மற்றும் அவரது உறவினர்கள் ஆதவ், அர்ஜுன் ஆகியோருக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்தனர். இதில் பல முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் வெயிட்டேஜ் முறையால் மீண்டும் டெட் தேர்வை எழுத வேண்டும் என்ற அரசாணைக்கு எதிர்ப்பு தெரிவித்து உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டனர். 2013 ஆண்டு நடத்தப்பட்ட ஆசிரியர் தகுதி தேர்வில் ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் தேர்ச்சியடைந்தனர். ஆனால் தேர்ச்சியடைந்த ஆசிரியர்களுக்கு தற்போது வரை பணி நியமன ஆணை வழங்கப்படவில்லை. இதனால் சுமார் 15,000 மேற்பட்டவர்கள் 10 ஆண்டுகளாக பணி கிடைக்காமல் தவித்து வருகிறார்கள். இந்நிலையில் தகுதி தேர்வில் தேர்ச்சியடைந்தவர்கள் மீண்டும் தேர்வெழுத வேண்டும் என்ற உத்தரவை அடுத்து தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி பெற்றோர் சங்கத்தினர் நுங்கம்பாக்கம் பள்ளிக்கல்வித்துறை வளாகத்தில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுவரை 10 மேற்பட்ட ஆசிரியர்கள் உடல் நலக்குறைவால் மயக்கம் அடைந்த நிலையில் தங்களுக்கு பணி நியமன ஆணை வழங்க வேண்டும், வெயிட்டேஜ் முறையை ரத்து செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் மலைச்சாலையில் பேருந்து கவிழ்ந்த விபத்தில் 15 மேற்பட்டோர் காயமடைந்தனர். பாலக்கோடு பகுதியைச் சேர்ந்த 50 அதிகமானோர் ஒகேனக்கல்லுக்கு பேருந்தில் சுற்றுலா சென்றுள்ளனர். ஒகேனக்கல் மலைப்பாதையில் சென்று கொண்டிருந்த பேருந்து ஆஞ்சநேயர் கோயில் அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்தது. இந்த விபத்தில் காயமடைந்தவர்களை அருகில் இருந்தவர்கள் மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனர். இந்த விபத்து குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இரண்டு ஆண்டுகளுக்கு முன் கூடலூர் மக்களை அச்சுறுத்திய சேரம்பாடி சங்கர் என்ற யானை தற்போது எடைமேடையில் கால் வைக்க பயந்து பின்வாங்கிய காட்சி வெளியாகியுள்ளது. நீலகிரி மாவட்டம் தொரப்பள்ளியில் உள்ள எடைமேடை வரை இயல்பாக வந்த யானை திடீரென பின்வாங்கியது. அதற்கு வாழைப்பழம், கரும்பு உள்ளிட்டவற்றை கொடுத்து ஏமாற்றி 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு எடைமேடைக்கு வரவைத்தனர். ஒரே இரவில் தந்தையையும் மகனையும் கொன்ற சேரம்பாடி சங்கர் யானை 3 மாத போராட்டத்துக்கு பிறகு பிடிக்கப்பட்டது. அதை கும்கியாக மாற்றுவதற்கான முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன. கொடைக்கானல் ரோஜா பூங்காவில் லில்லியம் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ள செல்ஃபி பாயிண்ட் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்கிறது. அடர் சிகப்பு வண்ணத்தில் பூத்துக்குலுங்கும் லில்லிய மலர்களை தொட்டியில் அடுக்கி அதன் முன்னர் அமர்ந்து செல்ஃபி எடுக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. பூங்காவிற்கு வரும் சுற்றுலா பயணிகள் அப்பகுதியில் குடும்பத்தினருடன் அமர்ந்து ஆர்வத்துடன் செல்ஃபி எடுத்து மகிழ்கின்றனர். பார்ட்டி வேறுனாலும் ஐ பிரிஃபர் போட்டிசலி. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். தி ஒன் அண்ட் ஒன்லி போட்டிசலி. போட்டிசலி அண்ட் ரஃபேல் ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ்.